Hi friends, welcome to our channel No More. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி வடக்கறி. ரொம்ப ஃப்ளேவரான கலர்ஃபுல்லான டிஷ், சவுத் இந்தியனோட ட்ரெடிஷ்னல் ஐட்டம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரை கப் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். नाल मण नेर आयिडुच्चु इप्पो ओरु पैनल एण्णैय सूडु पण्णिक्कलाम। तेवैयान अलवु एण्णै ऊत्तिक्कलाम। इप्पो नम्म ऊड़ वच्चु वच्चिरुक्कोम्ल अंद कडलैपरुप्पै अरैक्क पोरोम। अदुक्कु ओरु मिक्सि जार एडुत्तुक्कणु, आड पण्णिक्कलाम। तण्णि एल्लात्तैयुम इरुत्तुट्टु कडलैपरुप्पै आड पण्णिक्कलाम। आड पण्णियाच्चु, अप्पुरम पूंडु पोट्टुक्कलाम। ओरु 10 पल्लु पूंडु आड पण्रेन। और पीस इंजी, कुछ मंजत्तूल, कुछ मिलगाई तूल, कुछ उप्पु सेत्तुकलाम। एल्लात्तैयुम ओन्नुम पाधियुमा अरच्चिकोंग। मिक्सीले ग्राइंड பண்ணியாச்சு, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் கை வச்சு. நாம ஏற்கனவே ஆயில் சூடு பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த ஆயில்ல பொரிச்சு எடுத்துறலாம். சின்ன சின்ன பீசஸா இப்படி போட்டுக்கோங்க. ¾ மாவு வெந்தா போதும். ஒரு முக்கால் பாகம் மாவு வெந்தா போதும். எண்ணெயில இருந்து எடுத்துறலாம். இந்த மாதிரி மீதி இருக்க மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் இன்னொரு panல எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அப்புறம் பிரிஞ்சியல கொஞ்சம் ஸ்டார் கிராம்பு, கொஞ்சம் ஏலக்கா, அப்புறமா கிராம்பு, பட்டை, கல்பாசி, கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி நல்லா சால்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீட் வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில சால்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்க நெக்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி என்னன்னா, மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் மாவு ஊத்தி இருக்கோம்ல, அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு குலுக்கி வச்சிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல
பகோடாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேணும்னா. ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு வேகட்டும். கேஸு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு. இப்போது வேறு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை நம்ம செஞ்சு வச்சுருக்க வடக்கறியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் கழித்து 1 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். அப்புறம் கடைசியில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான வடக்கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கலர்ஃபுல்லான வடக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு இதை முட்டை தோசையோடு வச்சு சாப்பிட போகிறேன். இது பூரிக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.